பொங்கல் பண்டிகைக்காக பொதுமக்களுக்கு தரும் கரும்புகளை விவசாயிகளிடம் அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அள்ளி விளாகம் செம்பது நெருப்பு காத்திருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பொங்கல் கரும்பை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ள பொங்கல் கரும்பை கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இடைத்தரகர்களைக் கொண்டு கரும்பு ஒன்றை பதினைந்து ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டதால் கரும்பு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இடைத்தரகர்களை தவிர்த்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்யக் கோரி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் அறிவித்திருந்தனர் இதையடுத்து விவசாயிகளிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் தீர்வு ஏற்படாததால் விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் முப்பத்தி மூன்று ரூபாய் என்ற தொகை அறிவித்தும் இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் கரும்பை கொள்முதல் செய்வேன் சொன்னாங்க அதனால் எங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் போதிய உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தை வெளிநடப்பு செய்தோம் நியாய விலை கடைகள் மூலம் மக்களுக்கு வழங்கப்படும் கரும்பை விவசாயிகளிடம் அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ள தொகையை வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாகும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க